ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.
அப்படியே வெட வெட்டுங்கிறான் துருமாடா. ஆமா துருமாடு வந்து வைக்க போறானே காசு போய்க்கிறான். இல்ல ஏடா இந்த நாடகம் சொன்னாரா உன்னோட நான் தான் மச்சான் இந்த நாடகம் சொன்னாரா அண்ணன் எங்கறாரு பூரா கரகம் பூரா வந்து சேர்ந்துச்சுடா கிருப்பா காட்சி நின்று பூரா நான் ஜகமாய் ஓடி வந்துடா ஒண்ணு போயிட்டு கம்மீரு நீ கல்யாணமும் பண்ணல நீ ஒண்ணு பண்ணல இது இரு நீ வாங்க நான் என்ன சொல்றேன் வாடா நீ நான் சொல்லு என்னுடைய வேலை நான் வாங்கிட்டா ஒப்படுகிறேன் என்னுடைய மந்திரி வேலை இதுல இருந்து நீ மந்திரி வேலை செய்ய என்னுடைய வேலை நான் ராஜினாமா செய்கிறேன் இங்க இருந்த போய் என்ன சொல்ற அவர் கூப்பிடுவாரு நீ புதிய மந்திரி பாருங்கள் புதிய மந்திரி அவர்களே அப்படின்னு கூப்பிடுவாரு ஒண்ணு நீ உத வாங்காத நான் சொல்ற மாதிரி சொல்லு வருகிறேன் சாமானே வருகிறேன் என் சாமானே நீ அப்படி சொன்னா சத்தியமா சின்ன அடி அடி பண்ண யாரு இங்க என் புதிய மந்திரி அவர்களே பாருங்கள் புதிய மந்திரி அவரே கூப்பிடாரு வருகிறிய சாமானே சொல்லி அடிக்க மாட்டாரு கூப்பிடாரு கூட்டு பிறகு சொல்லு யாருங்க என் புதிய மந்திரி அவர்களே வருகிறிய சாமானே நம்ம வந்து எத்தனை பேர் வந்தோம் பதினாறு பதினேழு பேர் வந்து பதினேழு பேர் வந்து பதினேழு பேர்
பதினேழு பேர் வந்தாலும் நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு ரெண்டு நாளா ஆமா சாப்பாடு சாப்பிட்டீங்களா பதினேழு பேர் சாப்பிட்டீங்களா பதினேழு பேர் தானே சாப்பிட்டான் ஆனா நீ கறி போடல அதெல்லாம் நீங்க உதவ வாங்கல காலையில போட அவசரப்படாதா காலையில நம்ம கறி போடுவாங்க நாஸ்டாவில அதெல்லாம் மெசன் பட்டா தெகிரி மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு வீட்டுக்காரர் ராத்திரி கறி போடல ரெண்டு நாளா கறி போடல உனக்காக நான் காலையில நாஸ்டாவில கறி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணன் பாக்க வச்ச அண்ணன் கறி போடலன்னு மெசன் படாதா ஆனா பதினேழு பேர் வந்தோம் பதினேழு பேர் வந்து நான் சாப்பிட்டேன் தானே அப்படியே பதினேழு பேர் நம்ம ஆட்டாரோம் பாதியாருக்கு பணம் வாங்கினா யார் யார் பிரிச்சு பதினேழு பேருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறாரு ஒரு கட்டிக்காரன் கூப்பிட்ட போவாதரா பாவி அஜியாது வர அஜியாது கட்டிக்காரன் கூப்பிட்ட போவாத முன்னாடி மந்திரி அவர்களே அவனுக்கு பையன் வரா மாதிரி எஜமானு சொல்லலாம் வர ஐயா நீ என்ன சொன்ன யார் சாமானே வருகிறேன் வீண் வார்த்தைகள் வேண்டாம் ஆமாங்க அந்த வீடு ஆமாங்க அந்த வீடு அந்த வீடு கதையே புடி கதையே புடி என்ன சொல்றேன் இப்ப ஒரு ராத்திரி நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூலி கொடுக்குறது ஓ பாத்தியாரு கிடையாது ரெண்டாயிரத்தி எட்நூறு கொண்டு வந்தாருல்ல கத்தாத அளவுக்கு சொல்லப்பமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலையில ஆறு மணிக்கு போனோம்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சொல்றா நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு திருக்கோயிலூர் பஸ் ஸ்டாண்டு பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் என்ன பண்ற என்ன சொல்ற கட்டேன் சக்கரவர்த்தி மலையனூர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை அண்ணாரவர்கள் ஏய் அப்பா ஆ 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
சரி சேகரே நேரம் ஆகி கொண்டிருக்கிறது சரி சேகரே ஐயா இது என்ன பவுரு இதா சரி இந்த சமக்குடியா பட்டில் நன்ன கருத்துல ஏன்பா இவ்வளவு ஏராளமான ஜன கூட்டங்கள் வீட்டுல பார்த்தா வேகாடுன்னு காதோடமா நோக்கி அப்பனுக்காக வேண்டி முனி ஈஸ்வரன் நம்ம குல தெய்வம் அப்பனுக்காக வேண்டி முப்பசியும் கொடுத்து அதோட விட்ட பெருமை தராது என்று இன்னும் ஸ்ரீ அண்ணாமலையார் நாடக சபை கொண்டு வந்து ஓரிவர் நாடகம் நடத்தினா திறமையா இருப்பாங்க அப்படின்னு ஒரு இரவு நாடகம் அப்பனுக்காக ஒரு இரவு நாடகம் முனீஸ்வரன் ஆமாங்க அந்த முனீஸ்வரனை வந்தன வழிபாடு செய்து செய்து ஆலயத்தில் அமர்த்தி அமர்த்தி அது வடிவிட்டால் பெருமை தராது என்று மோசமான ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்க ஊர் இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடியே சத்தியமா 4% குஞ்சு கட்டிட்டான் கோழி குஞ்சியா கோழி குஞ்சு கட்டியல சரி மீன் வட்டு ஆமாங்க கோழி குஞ்சு கட்டியல அப்படி இருந்தாலும் அந்த புலிஸ்வரன் ஐயா அவருடைய பதத்துக்கும் இங்க அமர்ந்து நிற்க முடியாத அமர்ந்து நிற்க கூடிய தாய் தந்தை தமக்கை மாதா பிதா குருதெய்வம் இவருடைய பாதத்திற்கும் இந்த அண்ணாமலையார் நாடக சபா சபாச்சியார் அனைவருக்கும் இந்த சிறியவன் ஒரு கொடி சிறந்தாலும் வணக்கம் அது உணவாட்டம் என்னுடைய ஆளுநருக்கும் எதிர்வணக்கம் தரணி எங்கிலும் புகழ் தரணி எங்க புகழ் அத வாங்கிடு என்ன பாராட்டி நல்லூர் கிராமத்தை சேர்ந்த சேகருக்காக எங்களுக்காக 100 ரூபாய் கொடுத்துருக்கிறார் அவர் குடும்பத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மான் அவர் குடும்பத்தில் இருந்து இருக்க செல்வத்தை குடிக்க வேண்டாம் அம்மனை பெறத்துக்கு ஒரு சுபா செய்யும் சரி சேகரே இதே கிராமம் இன்னும் அதிராபட்டு நன்னகத்தில் வாழ்ந்தார் கூடிய இன்னும் ஜெயிச்சு ரமேஷ் ஐயா அவர்கள் ரமேஷ் நண்பர் எனக்காக என்னுடைய நண்பர் எனக்காக 100 ரூபாய் கொடுத்துக்கிறார் அவர் குடும்பத்தில் 50 துணை இருந்த கடைசி என்னுடைய நாடு இருக்கே நாடு
क्या कर रहे हो காலையில சம்பளம் வாங்கும் போது என்னால முடியும் சொல்லணும் இன்னும் நூறு குடு மூணாயிரம் ரூபாய் சும்மா வருது அவனுக்கு என்ன சப்போர்ட் அது தாண்டா ஆண்ட கடவுள் பிடிக்கல ரெண்டு வருஷமா பூக்கலாது அப்படி அக்னி வீரன் ஆண்டு வரும்படியான அக்னி மலை ஆண்டு வரக்கூடிய அக்னி வீரன் அக்னி வீரன் அக்னி சூரன் என் அண்ணன் இருக்கார் ஆயா கம்னர் ஆயா நாய் கடிச்சதுன்னு ஏழு ஊச்சி ஆமா நான் கடிச்ச 16 ஊச்சி சகரே அப்படி அக்னி வீரன் மட்டும் தான் தெரியும் ஆமாங்க கிழக்க அண்ணன் இருக்கின்றான் உன்னோட அண்ணன் ஆகாயமலையை ஆண்டு வரும்படியானே ஆகாயமலையை ஆண்டு வரக்கூடிய இதே நல்ல சேவரே திருவண்ணாமலை மாவட்டம் பவித்ரம் நன்னகரம் இதோ முருகன் பேரினால் எப்படி முருகன் பேரினால் தந்தன் இந்த நல்ல நேரத்தில் சுருளி மலை மீதில் வாழும் கப்பல் படை வீரர் அப்படி அவர் எங்கிருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியா வாழ வேண்டும் அப்படி அந்த கண்ணன் என்று சொல்ல முடியாது அவர் குடும்பத்தில் முருகப்பெருமான் அமர்ந்து ஒன்று கொடுக்க ஒன்பது வளர வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் இதே கிராமத்தை சேர்ந்த நல்ல நேரத்தில் இதே கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அடியானுக்காக
அவர் குடும்பத்தில் எண்பர்மா நாராயணன் பகவான் அவர் குடும்பத்தில் இருந்து இருந்து இருக்கிறக்க செல்வத்தை குடிவன் பகவான பிரார்த்திக்கலாம் சுபாஜியம் குறை இல்ல செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று எம்பெருமான ஏற்றி பகவான பிரார்த்திக்கலாம் சுபாஜியம் அப்படி அக்னி வீரன் மட்டும்தான் தெரியும் ஆமா மகாராஜா அவர் என்ன அடிக்க மாட்டாரு போறாரு பாரு அடிக்க முட்டாரு அடிக்க முட்டாரு மகாராஜா ஏ மகாராஜா கேக்குறே அப்படி தாய் தந்தை யாரனு தெரியுமா தெரியாதுங்க தந்தை காசி வரைக்கும் தாயாக திதி எதிரிக்கு பிறந்தவளை யாரு திதி எதிரி உங்க அப்பா பேர் என்ன திதி அதிதி போறோம் ஓசி திதி ஆ அப்படி இருந்தாலும் வாலிப பருவத்தடைந்து விட்டு அடுத்து நான் என்ன செய்வது ஏது செய்வது தெரியவில்லை தெரியல புது கல்யாணம் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்டாட்டி கூட சதி மதி மாறிக்கணும் சுந்தரவரை தர்பார் அண்ணவர் ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சனூர்
அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சுன்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.